ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நற்பவி நற்பவி நற்பவி. எல்லோருக்கும் வணக்கம். டேரட் கலை இதை பத்தி தான் நான் இந்த வீடியோல எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புறேன். மேற்கத்திய நாட்டிலலாம் இந்த கலைய பண்டைய காலத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது அதிகமா யாருக்கும் தெரிய வரல. நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னோட குரு, என்னோட அண்ணன் பிரேம்சந்த் நம்பிராசன் அண்ணா மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டேரட் கலை 78 துருப்பு சீட்டுகள் இருக்கும். இந்த துருப்பு சீட்டுகளை பார்த்துதான் நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்துக்குமே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சொல்ல முடியும் நம்மளால அந்த துருப்பு சீட்டுகளை பார்த்து. துருப்பு சீட்டுகள்னு சொல்றத விட தேவதைகள்னு சொல்லலாம். 78 தேவதைகள். இந்த தேவதைகள் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம டெய்லி தினமும் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம தேவதைகளை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கண்டிப்பா இருக்கு. இத நான் அனுபவ ரீதியா சொல்றேன். அதாவது குழந்தை பாக்கியம், திருமணம், கல்வி, வேலை, இப்படி எல்லாத்துக்குமே, உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைக்குமே இந்த தேவதைகள் கண்டிப்பா நம்மளுக்கு தீர்வு கொடுப்பாங்க. இந்த தேவதைகள் வந்து நம்மள பாசிட்டிவா வச்சிருப்பாங்க. நாம பாசிட்டிவா இருந்தோம்னா நம்ம லைஃபே பாசிட்டிவ் தானே, கண்டிப்பா லைஃப்ல எல்லாமே சக்சஸா நடக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நம்ம எண்ணம் போல்தான் நம்மள வந்து வழி நடத்தி, நம்மள வந்து நல்ல வழிக்கு கொண்டு போய், எல்லாமே சக்சஸா பாசிட்டிவா இருக்கணும்னு நம்ம கூட அந்த தேவதைகள் வந்துட்டு இருப்பாங்க. நெகட்டிவிட்டி வந்து நம்ம கிட்ட அண்டாத, நம்ம தவறான வழிக்கு போகாம நல்ல வழியில நடக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், சக்சஸா இருக்கணும்னு சொல்லிட்டு உணர வைக்கிறாங்க. பிரேம்சந்த் நம்பிராசன் அண்ணா வந்துட்டு அவங்க மட்டும் இந்த தேவதைகள் வச்சு பயன்பெறாம எல்லாருக்குமே இந்த தேவதைகள் இந்த கலைய வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கத்து கொடுக்குறாங்க. நான் இப்பதான் ஒரு மாதமா கத்துக்கிறேன். நான் கத்துக்கிட்டதுல இன்னும் நிறைய இந்த தேவதைகள் பத்தி, இந்த ஏஞ்சல்ஸ் பத்தி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. எல்லாருமே உணர்வு பூர்வமா உணர்வீங்க,